हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्म इडियाप्पम एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। इदु नान कडैयिल वांगुन इडियाप्पम मावु वच्चु तान् पण्णिरुक्केन। मुदल्ल अदुक्कु नम्म नल्ल तण्णिय चूडाक्किक्कणुम், नल्ल कोदिक्कणुम। अप्पुरम ओरु पात्रत्तुल नमक्कु तेवैयान इडियाप्पम मावु, उंग वीट्ल एव्वलवु पेर् इरुक्कांगलो अदुक्कु तक्कण मादिरि एडुत्तु वच्चुक्कोंग। அதுக்கப்புறம் சால்ட் போட்டணும், தேவையான அளவு சால்ட் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சால்ட்டை இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு ஸ்பூன் பெரிய டீஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். சடான்னு ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய ஊற்றுனீங்கன்னா அப்புறம் ரொம்ப கொலகலன் ஆயிரும். அப்புறம் மாவு போட்டு திருப்பி மாவு போட்டு பண்ணால் அது ரொம்ப ஹார்டாக வரும். அந்த இடியாப்பம் புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் அப்படி ஒரு மாதிரி பால் மாதிரி பிடிக்கிற மாதிரி வரும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இதை நம்ம பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கணும். இதை திறந்து வச்சா அந்த காற்று போட்டு அது இன்னும் ட்ரை ஆகிடும். இடியாப்ப அச்சு எடுத்து அதில் நம்ம பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி பண்ணி அதில் வச்சு மூடி நம்ம இடியாப்ப தட்டிலையோ இல்லை இட்லி பிளேட்லேயோ பிரிஞ்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தால் உங்கள் இடியாப்ப ரெடி ஆயிரும். இது இடியாப்பத்து பண்ணுறதுக்காக தனியாக தட்டும் விற்கிறது. நான் வந்து இடியாப்ப பிளேட்லே இட்லி சட்டிலே பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இதுக்கு வெஜிடபிள் குழம்பு, குருமா அல்லது நான்வெஜ், சிக்கன், மட்டன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அந்த இடியாப்பம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடியாப்பம் வந்து சிறுதானிய மாவுல பண்ணலாம், கோதுமை மாவுல பண்ணலாம், எல்லா மாவுகளிலும் பண்ணலாம். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த தண்ணி ஊற்றுற ஸ்டேஜும் அந்த கரெக்டாக அந்த மாவு பண்ணுற ஸ்டேஜ் தான். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது இப்படி வரவே வராது. அப்புறம் மாவு போட்டு நீங்கள் அதை ஈக்குவல் பண்ண கரெக்டாகவே வராது. கம்மியாக தண்ணி ஊற்றிட்டாலும் கொஞ்சம் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.